இந்த மாதிரி விழாவில் நான், வெங்கடேஷாரு, பவர் ஸ்டாரு, கருப்பண்ணியப்பன் இந்த மாதிரி இயக்குனர்லாம் ரெகுலராக சந்திச்சுக்கிறது தான். இப்போ நான் புதுசாக பார்க்குறது சேரஜன் சார் தான். அவருக்குடைய வணக்கம். அப்புறம் தமிழ்நாட்டு ராகுல் காந்தி ஸ்ரீயன் அவர்களுக்கு என் வணக்கம். உங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ராகுல் காந்தி தான் எதிரியாக இருந்தாலும் வலியக்க போய் கட்டுப்பிடிப்பார். அதனால் தமிழ்நாட்டு ராகுல் காந்தி சிநேகன். ஏன்னா நாடு வந்து கொஞ்சம் சரியில்லை, பார்த்துங்க. நீங்கள் பிக்பாஸில் இருந்தப்போ இருந்த நிலைமை இப்போ இல்லை. அதையும் மனசில் வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியாக கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிங்க. அடுத்து நண்பர் கரு பழனியப்பன். நானும் அவரும் எதிர் முதுமு படம் அது ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்போயே வரப்போது ரொம்ப எனக்கு பொறாமையாக இருக்கும், எந்த டாபிக் தான் பேசிட்டு இருப்பார் அதை பற்றி. அப்போவே எதிர்த்தா பேசுகிறாரு, நம்மளுக்கு இப்படி ஒன்றும் முடியலையே, நம்ம பேச முடியலையே, டிஸ்கஷன்லாம் பேசிட்டு அப்படியே கொஞ்சம் பொறாம ஒரு மாதிரி எப்படி நம்ம பேசுறதுன்னு அது முடியாது. அது அவங்களுக்கு உள்ள திறமை. இன்றைக்கி அந்த பேச்சு திறமை இன்றைக்கி வேறு லெவலில் போயிடுச்சு அவருக்கு. அவருக்கு என்ன வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தோட இவ்வளோ நாயகன் இசையமைப்பாளர் ஜெயக்குமார். இல்லை உள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம், அப்போ இதுக்கு முன்னாடி சிரிக்க விடாமல் படத்தோட ப்ரொடியூசர்னாரு. சரி சார், இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் அப்படின்னாரு. உங்கள் அதுக்கு ப்ரொடியூசர், இதுக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா எப்போ டைரக்ஷன் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். சார் அது லொன்னு பிடிச்ச விடாமல் வேணாம் சார்ன்ட்டாரு. நல்ல வேலை, சரி நம்ம லைனுக்கு வரல அப்படின்னு நிம்மதியாக போச்சு. அப்புறம் இந்த படத்தில் கேமராமேன் காசி விஸ்வநாதன். என் குருநாதர் ராமநாதன் கூட நானும் அவரும் தான் நான் செஞ்சு அவர் அப்போ கேமரா ஸ்டண்டு ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். அப்படியே இருக்கார், அப்போ எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கார். கேமரா ஸ்டண்ட் இருக்கும்போது ஹீரோவுக்கு போய் லைட்டிங் பண்ணி அதை மீட்டு பார்ப்பாங்கள்ல, போவார் ரெடி அப்படின்னு வந்துடுவார். அப்புறம் காமெடி நடிகர்லாம் போவார், ரெடி சார் இருப்பார். ஹீரோனிக்கு போவார், ரொம்ப நேரம் வர்றது. இப்போ அப்படிதான். அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, சாங் பார்க்கும்போது ஹீரோனு பளிச்சுன்னு இருக்கு. ஹீரோ சார் கொஞ்சம் டல், ஏன்னா ஹீரோ போயிட்டு போயிட்டு வந்தார் இருக்கு. ஹீரோன்ட்ட ரொம்ப நேரம் இருந்திருக்காரு, அதனால் சிலர் அப்படியே இருப்பாங்க. எங்கள் கேமராமேன் ஓகே, அவர் ஆள் அமைதியாக இருப்பார். அமைதியாக இருந்தாலும் டேஞ்சர் பார்த்துங்க, கலர்னு பேசுகிறால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அமைதியாக இருக்கிறால கொஞ்சம் டேஞ்சராக இருக்கணும், பார்க்கறது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். படத்தில் டைட்டிலு ராஜாவுக்கு ராஜா. ஒரு காலத்தில் ராஜா அப்படின்னாலே இசைஞானி இளையராஜா தான் எல்லோரும் ஞாபகத்துக்கு வரும். இப்போ ராஜானாலே எல்லாருக்கும் யாருக்கும் புரிஞ்சிருக்கு, எனக்கு புரியல ஏதோ கேட்கு. ராஜானாலே எல்லாருக்கும் ஒருத்தர் ஒரு ராஜா ஞாபகத்துக்கு வர்றாரு, அந்த ராஜாவுக்கே ராஜான்னு சொல்கிறாங்க. அவர் தப்பாக நினச்சிக்கூட பார்த்துங்க. இந்த படத்தோட ஹீரோ விநாயக், மக்கள் நண்பன். இப்போ சினிமா அதிக படம் உள்ள யாருன்னா மக்கள் செல்வன், அதுக்கடுத்து மக்கள் நண்பன். பவர் ஸ்டாரோட கொஞ்சம் மாற்றிக்கலாம், மக்கள் ஸ்டார் மாற்றிங்க, படம் அதிகமாக வரும். நம்ம வாய்ப்பு கேட்கறதுக்கு மேடையில் வாய்ப்பு கேட்க தேவையில்லை. அதாவது முதல் சாங் ஒன்று முத்தம் தரவா ஒரு சாங்கு, 121 முத்தம் கொடுத்துருக்காரு ஹீரோயினுக்கு. நீங்கள் எண்ணிப்பாங்க கொடுத்துருப்பார்.
வளைச்சு வளைச்சிருச்சு. நான் உங்கள் நல்லது சொல்கிறேன். இப்போ ரிலீஸுக்கு முன்னாடி அந்த ஹீரோயின்கிட்ட இந்த பாட்டுக்கு என் அனுமதியோடு தான் 120 கொடுத்தார் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் எழுதி போட்டு, அக்ரிமெண்ட் இல்லை பத்திரம், 100 பத்திரத்தில் எழுதி வாங்கிக்கிறேங்க. இல்லை வேறு முன்னெச்சரிக்கை சொல்கிறேன். ஆமாம், மலையமட்டியான் எல்லாருக்கும் தெரியும். தியாகராஜன் சார் நடித்த பெரிய வெற்றி படம் அது. அதில் மம்முட்டியான் வந்து இந்த கேரக்டர் ஊருக்குள்ளேயே பல வில்லனை சமாளிக்கும், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் ரவுண்டு கட்டும், என்னென்னவோ பிளான் பண்ணோம், பிடிக்க முடியாது. எல்லாருக்கும் தண்ணி காட்டுவாப்பில். ஆனால் கடைசியாக காமனி செந்தில் இருக்கார்ல, அவர் போடுவார். அதே மாதிரி தியாகராஜன் சார் சினிமாவில் பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சமாளித்து அவருடைய அசிங்கமாக இருந்தார். செந்தில் மாதிரி இன்றைக்கி மீட்டும் எவ்வளோ போராடினவருக்கு ஒரு சின்ன டிஷம். இதுக்கெலாம் வாசம் அசந்திர மாட்டார் சார். ஏன்னா இப்போ என்னென்னா எது உண்மை எது பொய்ங்கிற ஒரு குழப்பமாக போச்சுக்கலாம். மீட்டு அப்படிங்கிறது ஆண்கள் வந்து இது வந்து ஆதரிக்கவோ இதுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை. மீட்டு வந்து பெண்கள் தான் ஆதரிக்கணும், பெண்கள் தான் உசாராக இருக்கணும். யார் உண்மையை சொல்கிறா யார் பொய்யை சொல்கிறாங்கன்னு பெண்கள் நீங்கள் உசாராக இருங்க, நாங்கள் உசாரணும் அவசியம் இல்லை. அது உங்களுக்கான ஆயுதம், ஆயுதம் போராடுற ஆயுதம் இல்லை, தற்காப்பு ஆயுதம், உங்களுக்கு பாதுகாப்பான ஆயுதம் கேடைய மாதிரி. இதில் யாராவது யாரை அசிங்கப்படுத்தவோ யாரோ பழி வாங்கவோ யூஸ் பண்ணாங்கன்னா நாளைக்கு உண்மையிலே பாதிக்கப்பட்ட ஒரு பொண் மீட்டூரில் போடும்போது நம்ப மாட்டாங்க மக்கள். அப்போ பெண்களுக்கு தான் ஆபத்தான விஷயம். அப்போ யார் இந்த மீட்டூவை தப்பாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக ஆண்கள் நாங்கள் வரக்கூடாது, பெண்கள் நீங்கள் தான் வரணும். கண்டுபிடிங்க, நீங்கள் உங்களுக்கான விஷயம் இது. சினிமா வந்து பொழுதுபோக்கு, மக்கள் வந்து பொழுதுபோக்குறதுக்காக நம்ம சினிமா எடுக்கிறோம். ஆனால் சினிமாக்கார வாழ்க்கை வந்து மக்களுக்கு பொழுதுபோக்க அமைச்சிடக்கூடாது. அதுக்கு சினிமாக்காரங்க நாமளே காரணமாக இருக்கக்கூடாது. சினிமாக்கள் வந்து ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கலா. நேற்று நான் விழுப்புரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். ரூம் தங்கியிருக்கும்போது ஒரு நண்பர் வந்தார். வேறு எதுவும் கேட்கல சார், நீங்கள் படம் எப்போ ஆரம்பிப்புன்னு கேட்கல, என்னை பற்றி எதுவும் கேட்கல. என்ன சார் சிம்பிள் நாருதுங்க, இந்த மீட்டர் கூட அளவு கொடுங்க, நாரடிக்கிறாங்களே அப்படின்னா கேட்க வேற இருந்துச்சு. சார் இது மாதிரி உங்கள் மேலே வந்துடாதுங்கிறாப்புல, இது வேற. அப்போ வெளியில் பூரா சினிமா வந்து பொழுதுபோக்காக இருந்தது போய் இன்றைக்கி சினிமாக்காரங்களுடைய நிலைமை பொழுதுபோக்காக அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேதனைக்குரிய விஷயம் இது. நான் வந்து அஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு படம், ராமநாசன் தான் டைரக்டரு. அப்போ அவங்க அப்போ இங்கே நாகரம் இல்லை, இந்த டேப்பு கேட்டு தான் நாங்கள் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம். சாட்டர்டே ஆயிடுச்சு, ஒரு கிளாக் கொடுத்தாச்சு. நான் வெளியில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், சவுண்டுன்னாரு எங்கள் கையில் டேப்பு கேட்டுருக்கு. அவர் சார் கூப்பிட்டாருன்ட்டு எல்லாம் அவங்க கும்பல இருக்காங்க, வேலைக்கு தள்ளிட்டு போய் கீழே உட்காந்துட்டேன், ரிக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடிஞ்சது. முடிஞ்சோன்னா அந்த படத்து ஹீரோயின் தங்கி வாங்க அப்படின்னுச்சு. இங்கே நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்து கோபமாக இருந்தாங்க. என்னை பார்த்து போக மாட்டேங்களா நம்மள, எனக்கு ஒன்றும் புரியல. போகும்போது யார் அது கை அதை தட்டுன்னு பார்த்துட்டு போனோம், அப்போ ஒன்று புரியல. அப்புறம் சொன்னாங்க, நீ நான் இடிச்சுட்டு இப்படி போகிற அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த பதட்டத்தில் அந்த ஹீரோனியை நான் இடிச்சு தள்ளிட்டு போயிருக்கேன். நான் டேரக்டர் சவுண்டுன்ட்டார், அந்த வேகத்தில் போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு வந்துச்சு, ஏன்னா இந்த மாதிரி தப்பாக இருக்கக்கூடாதுன்ட்டு. அந்த பரபரப்புலையும் யாரை கை ஹீரோனியாக பொண்ணு லேடிஸ் இருந்தால்
பார்த்தேன் போவோம். அவன் தப்பாக இருக்கக்கூடாது. சினிமாவில் இப்போ அசன்ட் இல்லை, டைரக்டர் அப்படித்தான். யாராவது ஒரு தப்பாக நினைக்கணும் நினச்சிட்டாங்கன்னா அவங்க விசாரிடுவாங்க. ஃபஸ்ட்டு இப்போது இடையில ஒருத்தன் ஒரு இயக்குனர் டவுன் மணிகளை பேசுகிறாரு, தப்பான முறையில் தொட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு முறை அவர் இரட்டை இடத்துல பேசும்போது, சார் இந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு வான் பண்ணால், செகண்டும் கண்டிப்பாக அவர் பேச மாட்டார். ஏன்னா சினிமாவுக்கு வர்றவன் மதிப்புக்கும் மரியாதைக்கும் புகழுக்கும் பாராட்டுக்கும் தான் வரான். அசிங்க பிறகு இல்லைங்க, சிலர் இருக்கும், நான் எல்லோரும் சொல்ல சிலர் கூட இருக்கான். உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டா அவங்களுக்கு தெரியும், திரும்ப மூவ் பண்ணால் அசிங்கமாயிரும். புகழுக்கு ஆசைப்படுறவன், மரியாதைக்கு ஆசைப்படுறவன், கௌரவத்துக்கு ஆசைப்படுறவன் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டான். ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி அவுடோரில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு நடிகை அனுப்பிச்சார்னு ஒரு நிகழ்வு, அதை வந்து அவங்க நடிகை சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நடிகை சங்கம் என்ன பண்ணிச்சு, அந்த இயக்குனர் கூப்பிடுச்சு, நீ எப்போ நடந்துக்கிட்ட அப்படின்னு கேட்டாங்க, விசாரிச்சாங்க, மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அதுக்கடுத்து எல்லாரும் மதிக்கப்படுற பெரிய ஒரு இயக்குனர், தமிழ் திரையுலகுக்கு பேர் வாங்கி வந்த ஒரு இயக்குனர், அவர் ஷூட்டிங்கில் அந்த படத்தோட கதாநாயகியை அசிங்கமாத்திட்டாரு அப்படின்னு அந்த செட்டு முடிஞ்ச உடனே உடனே வந்து நடிகை சங்கத்தில் அந்த நடிகை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பெரிய டைரக்டர் இருந்தாலும் நடிகன் கூப்பிடுச்சு விசாரிச்சு, கடைசி என்ன பண்ணாங்க, எல்லா நடிகை அந்த நடிகைக்கு முன்னாடி அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு அவர் சொன்னாங்க. அவரும் ஒத்துக்கிட்டார். அவர் மன்னிப்பு கேட்கும்போது அந்த நடிகை அந்த கதாநாயகி மட்டும் இல்லை, நடிகை சங்கத்துக்கு அதிகம் வராத அத்தனை பெரிய நடிகைலாம் கூட்டிட்டாங்க. அப்படியே அத்தனை நடிகைக்கு முன்னாடியும் ஒரு இயக்குனர் ஒரு ஷூட்டிங்கோட ஒரு படத்தோட கேப்டன் மன்னிப்பு கேட்டார். எங்களுக்கு எவ்வளோ அழிச்சிருக்கோம், ஒரு டைரக்டர் எங்களுக்கு எவ்வளோ அழிச்சிருக்கோம். ஓகே, அது டைரக்டர் இயக்குனர் சங்கம் வந்து கேட்டுச்சா, கேட்கல. ஏன்னா பல இயக்குனர்கிட்ட சில நடிகர்லாம் வர வாங்கியிருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்கள குருநாதரை நினச்சி அதை பற்றி நினைக்கல. ஆனால் சில நடிகை வந்து டைரக்டர் அரைஞ்சவுடனே அவங்க மனநிலைக்கு அதுக்கு அவங்களுக்கு ஒத்துக்கல, அது அவங்க நினச்சி புகார் பண்ணுறாங்க. அது அவங்கவுங்க மனநிலை பொறுத்துருக்கு. ஒரு டைரக்டர் ஓகே நடிப்பு சரியாக வரல, அரைஞ்சிட்டாரு நம்ம குரு தான் பரவாயில்ல அப்படிங்கிற பக்குவம் சில நடிக்கிறது, சிலருக்கு அது இல்லை அரைஞ்சிட்டாரு புகார் கொடுத்தாங்க. பெரிய இயக்குனரை கொண்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அத்தனை நடிகளுக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் மன்னிப்பு கேட்டான், எங்களுக்கு உறுத்திச்சு, நாங்கள் போய் எதிர்த்து தெரிவிக்கல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குது, பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது நடந்தா நடிகர் சங்கத்துக்கு போங்க, தயாரிப்பு சங்கத்துக்கு போங்க, இல்லை ஒரு டைரக்டர் பேசிட்டாரு எங்க இயக்க சங்கத்துக்கு வாங்க, எங்கே நியாயம் கிடைக்கல. எல்லா சங்கமும் நியாயமாக செயல்பட்டு இருக்கு. இங்கே எத்தனை சங்கம் இருக்குல்ல, இந்த சங்கத்தை மீறி நீங்க ஏன் போறீங்க? இந்த சங்கம் கொடுக்காத ஒரு தீர்ப்பை உங்கள் மீட்டு கொடுத்துருமா சொல்லுங்கள். மீட்டு வெறும் பதிவு தாங்க, இது வந்து உங்களுக்கு தீர்வு ஒரு ஒரு தீர்வோ நியாயம் உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து நான் வந்து ஆண்களுக்கு சப்போர்ட்டாவோ இல்லை பெண்களுக்கு எதிராக நான் சொல்லலை, மீட்டு சப்போர்ட்டாக தான் பேசியிருக்கேன். மீட்டு வந்து பெண்களுக்கு ஒரு நியாயமான விஷயம், நான் வரவேற்கிறேன். அது நான் தப்பாக யூஸ் பண்ணி தான் சொல்கிறேன். நீங்கள் சினிமாவில் யூஸ் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு சேனலுங்க, இப்போது கவிஞர் மேட்ரு போச்சல நிகழ்ச்சியில் ஒரு சினிமையும் போனாங்க அவங்க. அந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே கமல்ஹாசன் கலந்துருக்காரு, சீமான் அண்ணன் கலந்துருக்காரு, சரத்குமார் சார் கலந்துருக்காரு, தினகரன் கலந்துருக்காரு,
விஷால் கலந்துருக்காரு, என் மோடியும் கலந்துருக்காரு. அந்த நிகழ்ச்சியோட வியூ மேக்ஸிமம் 10 லட்சம் 11 லட்சம் தான் போயிருக்கு. ஆனால் இந்த மீட்டூவில் ஒரு கவிஞர் மேலே பழி சுமத்தின அந்த நிகழ்ச்சி 15 லட்சத்து மட்டும் தாண்டிச்சு. அப்போ மக்கள் இதில் ஆர்வம் காட்டுறாங்க பாருங்க. சினிமாக்காரனோட வாழ்க்கை கேலி கூத்த மக்கள் அவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க. ஏன் இடம் கொடுக்குறிய? சங்க சங்கங்கள் இல்லையா? அப்போ சங்கங்கள் மதிக்கலையா? இந்த சங்கங்கள் என்ன பண்ணுது? இயக்க சங்கம் இருக்கட்டும், நடிகை சங்கம் இருக்கட்டும், சங்கங்கள் என்ன பண்ணுது? சங்கங்களில் போய் நியாயம் கிடைக்கலாம், போலீஸ்க்கு போகலாம், அங்கேயும் நியாயம் கிடைக்கலாம், கோர்ட்டு போகலாம், எத்தனை இடங்கள் இருக்கு. சினிமாவில் இருந்துட்டு தயவு செய்து சினிமாவை கலங்கப்படுத்துவதே சார். சினிமா வந்து எங்களுக்கெல்லாம் தாய் மாதிரி. இதில் யாராவது கலங்கப்படுத்த நாங்கள் கொடுத்துக்க மாட்டோம். உங்களுக்கு நியாயம் கிடைக்க 1000 இடங்கள் இருக்கு, அங்கே வாங்க, நியாயம் கிடைக்கும். செக்கு கூட பவுன்ஸ் ஆகி போச்சுன்னா ஒரு 6 மாதம் கழிவு நினைக்கிறேன். என்ன பவுன்ஸா சார்? 6 மாதம் தான். அதுக்கப்புறம் கோர்ட்டில் போனால் அது செல்லுவிட தூக்கி போடுறேன், அதுக்கு குப்பில் தூக்கி போடணுதான். செக்கு பவுன்ஸை 6 மாதத்துக்குள்ளே போய் கோர்ட்டில் கொடுத்தா தான் அதுக்கு வேல்யூ, இல்லைன்னா தூக்கி குப்பில் போடணுதான். செக்குக்கே அப்படின்னா அப்போ கருப்புக்கு 16 வருஷமா 20 வருஷமா எப்போ சொல்கிறது? எங்களுக்கு அங்கே உங்களுக்கு தான் அக்கறை, ஏன்னா எங்களுக்கு அங்கே அக்கறை அதை பற்றி சொல்லணும். சொல்லணும் நேரத்துக்கு சொல்லணும். உங்கள் அது உண்மையாக பொய்யாங்கலாம் அதுக்கு நான் ஆராய்ச்சி கொள்ள. நான் சொல்கிறது சினிமாவில் வந்து தயவு செய்து நீங்கள் சினிமாவில் அசிங்கப்படுத்தாதே, வெளி மக்கள்லாம் காற்று உப்புவாங்க, ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டு இருக்குது. இது வேறையா சங்கங்களை மாதிரிங்க, சங்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் தரும். கூட ஒரு கதை விவாதம் சங்கம் செயல்பட்டு தான் இருக்குது. அப்புறம் மீடியாவுக்கு ஒரு சின்ன விஷயம், மீடியாவுக்கு எதுவும் சொல்ல எதுவும் என்ன பேசினதில் பேசப்பேன். இந்த சர்க்கார் கதை பிரச்சனையை தச்ச டைட்டில் வந்து சர்க்கார் கதை பிரச்சனை அப்படின்னு கொடுங்க. திருட்டு கதை சொல்லாதீங்க. திருட்டு கதை யார் சொன்னது? முருகாஸ் திருட்டு கதை அப்படின்னு சங்கம் சொல்லிச்சா? திருட்டு கதை சொல்லலை. கோர்ட்டு சொல்லிச்சா? சொல்லவே இல்லை. நீங்களா முருகாஸ் திருட்டு கதைன்னா திட்டு பழி மாதிரி ஒரு வேதனை எதுவும் இல்லைங்க. இன்னும் அதாவது அது ஒரு கதை, இன்னொரு கதை ஒரே மாதிரி இருக்குது. அது 10 வருஷம் அடி பதிவு பண்ணியிருக்காரு. இவ்வளோ விஷயம் அதை அதை பார்த்து படிச்சுட்டு தான் திரு முருகாஸ் முருகாஸ் எடுத்தார்னு யாரும் இங்கே யாரும் சொல்லலைங்க. நீங்களா திட்டு கதை திட்டு கதை அடித்து அடித்து அது ஒரு கலைஞன் அடிமட்டம் வந்தால் முருகாஸ் நான் முருகாஸ் சப்போர்ட்டாகவும் பேசலை, அவருக்கு விஷயம் பேசலை, நியாயத்தை பேசுகிறேன். ஒரு முடிவாகாத விஷயத்துக்கு போய் நீங்களாக திட்டு கருந்து ஒரு கொடுத்து தேவையில்லாத ஒரு அசிங்கம் வருதுல்ல. அதுலேயுமே டைட்டில் போடும்போது சர்க்கார் கதை விவாதம் கதை பிரச்சனையை மட்டும் போடுங்க, திட்டு கருந்து போடாதே அது இன்னும் யாரும் சொல்லவே இல்லை. அதெல்லாம் இருக்கார் வெங்கடேஷ் சார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரியும். அதனால் அது வந்து அதிகம் பேசக்கூடாது. இசை விழா இதில் வந்து எமோஷனல் பேசும் தப்பு தான், மன்னிச்சுங்க. இந்த படம் ராஜா ராஜா தான், வெற்றி ராஜாவை படம் வர என் வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் விநாயக்கு அடுத்த வாரம் உங்கள் என்ன என்ன பேச சொல்லிடுங்க. முன்னெல்லாம் சார் இத்தனாந்தேதி இசை வெளியிட்டு சார் உங்கள் பேரை போட்டுக்கலாமா அப்படின்னு பேரை போட்டுட்டு அப்புறம் இன்ட்ரெஷன் கொடுத்தாங்க. அப்புறம் உங்களை கேட்காமலே பேரை போட்டுட்டு சார் உங்கள் பேர் போட்டாச்சு வந்துருங்கன்றாங்க. இப்போ அதோட வேறு ரேஞ்சு போயிடுச்சு, பேரே போடலை. சார் வாங்கி வந்திருக்கேன், வந்துட்டேன். நான் பேருக்குலாம் அதெல்லாம் சும்மா சொல்கிறேன். யா சின்ன படங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன், வாழ்த்துவேன். அது வந்து இது வந்து இயக்குநருக்காகவோ மினிஸ்டருக்காகவோ யாருக்காகவும் இல்லை, என்னை வாழ வைக்கிற சினிமாவுக்காக. அப்புறம் இடையில போடாமல் பார்த்தேன், ஏதோ ஒரு வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க, அது மனசுக்கு வலிச்சு. பேரரசுக்கு ஒரு வேலையே இல்லை, எல்லா ஆடியோஸும் வந்துடுறாரு, ஏதாவது கடைத்திருக்குள்ளாக போயிடாரு, பூப்புணி நீராட்டுக்குலாம் போயிடுறாரு. கிண்டலா எழுதிங்க பிரச்சனை இல்லை, ஆனால்
நான் இங்கே வர்றது என் சினிமாவில் உள்ள விசுவாசத்தை காட்டத்தனே தவிர வேறு எதுக்குமே இல்லை. இது எனக்கு வருமானம் இருக்கா என்ன? நான் இன்றைக்கி நைட்டு போகிற முடியாது விழுப்புரத்து இந்த இது இதுக்காக நான் நைட்டில் தூங்கலை, முடிச்சு கார் ட்ராவலில் போய் வந்து நேரம் வரேன். ஏன்னா நான் வந்து ஒரு சினிமா நேசிக்காக பண்ணுறேன் தவிர நீங்கள் அதுக்கு பாராட்ட ஒன்று வேணாம் எனக்கு, அது கொஞ்சம் அசிங்கப்படுத்துறது மனசு வேதனை இருக்குல்ல. இது என்ன எனக்கு என்ன வருமானம் இருக்காது என்ன கசி, இந்த மாதிரி விஷயம் மட்டும் கொஞ்சம் புண்படுத்துறாதே. மற்ற என்ன கிறிஸ்துஸ் எழுதிங்க, யாரும் சேர்த்து விட்டு எழுதிங்க. ஏன்னா நான் தங்கச்சி மாதிரி நினச்ச பொண்ணுடைய சேர்த்து எழுதுனது தான் நான் தாங்கிட்டேன், அதான் பிரச்சனை இல்லை. அதனால் மற்ற என்ன எழுதிங்க, வீட்டுடைய யாரும் போட்டுங்க பிரச்சனை இல்லை. வேலையெல்லாம் வந்து சொல்லாதீங்க, சீக்கிரம் வேலை வரும். நன்றி, வணக்கம்.